கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வரும். அவற்றுள் மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக வருகின்றது. அதை பற்றி நாங்கள் பேசுவோம். உண்மையிலே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்கின்ற விஷயம் வந்து ரெண்டு பேருக்குமே மிக முக்கியமான ஒரு பகுதி. சில சந்தர்ப்பங்களிலே அதாவது காதி நீதிமன்றங்களுக்கு வருகின்ற விஷயமாக இருக்கலாம். அதே போல் பொதுவான அதாவது ஏனைய சமூகத்தவர்கள் வந்து நாங்கள் பார்க்கலாம் வந்து மற்ற நீதிமன்றங்களுக்கு போவதாக இருக்கலாம். ஃபேமிலி கோர்ட் என்று சொல்கின்ற குடும்ப நீதிமன்றங்களுக்கு போகின்றவர்களிடம் வந்து செய்திருக்கின்ற ஆராய்ச்சியிலே வந்து அதில் ரிசர்ச்சிலே சொல்கிற முக்கியமான விஷயம்தான் குடும்பத்திலே புரிதல் ஏற்படாமைக்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று அவர்களிடம் இருக்கின்ற அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லுவார். அறிவு, நாலேஜ். அந்த அறிவுக்குள்ளே பல வகைகள், பல விஷயங்கள் இருக்கிறது. எந்த வகையான அறிவு தேவை, எதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், சில நேரம் இந்த மாதிரியான காரணங்களால் வந்து நாளுக்கு நாள் அதிகரிப்பதை பார்த்திருக்கிறோம். உண்மையிலே வந்து இலங்கையிலே இது சம்பந்தமாக கடைசியாக செய்யப்பட்ட ஆராய்ச்சி வந்து 2014 இலங்கையிலே ஒரு நாளைக்கு 400 மேற்பட்ட விவாகரத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. அது எல்லா சமூகங்களும் உட்பட அதை வந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அண்மையிலே வந்து 2017 காலப்பகுதியிலே கடைசி பகுதியிலே வந்து ஒரு தரவு வெளியிட்டிருந்தார்கள். அது உண்மையிலே வந்து எல்லா பக்கங்களிலும் எல்லா பகுதிகளிலும் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவானவர்கள் எடுத்து மாத்திரம் செய்த ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 காதி நீதிமன்றங்களை தொகுத்து செய்த ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். அதில் வந்து இப்போது இருக்கின்ற தகவலின்படி கிட்டத்தட்ட 650 மேற்பட்ட விவாகரத்துக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் எந்த ஒரு கணவனையும் மனைவியையும் வந்து அவர்களுக்கு வந்து அந்த காதி நீதிமன்றங்களுக்கு போய் அவர்கள் வந்து விவாகரத்தையோ அல்லது ஃபசுகையோ வந்து அவர்கள் பதிவு செய்த பிறகு அவர்களை வந்து நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் அழைத்து பேசுகின்ற பொழுது, கவுன்சிலிங் கொடுக்கின்ற பொழுது சொல்லுகின்ற முக்கியமான ஒரு விஷயம்தான் இவர் என்னை புரிந்து கொள்கிறார் இல்லை, எனக்கு இவரை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கிறது, இல்லை அல்லாத போது என்னுடைய உணர்வுகளை வந்து இவருக்கு சரியாக தெரிய மாட்டேங்கிறது, இந்த மாதிரியான மதிக்கிறார் இல்லை, இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவர்கள் சொல்லுவார்கள். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பொதுவாக சாதாரணமாக இதுக்குரிய காரணங்களை நாங்கள் வரையறுத்து பார்க்கின்ற பொழுது முதலாவது விஷயம் நாங்கள் அறிவில் ஏற்படுகின்ற குறைபாடு. சாதாரணமாக இதை வந்து 2014-15 காலப்பகுதியில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி சொல்கிற விஷயம்தான் இலங்கையில் நடக்கிற விவாகரத்துக்களே கிட்டத்தட்ட 29% வந்து சாதாரணமாகவே அவர்களிடம் இருக்கிற புரிதல் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற பிரச்சனை, அதுவும் ஒரு வகையான அறிவு தான், அந்த அறிவில் இருக்கிற பிரச்சனை காரணமாக ஏற்படுகிறது. என்ன வகையான அறிவுகள் இவர்களுக்கு தேவை? உண்மையிலே ஒரு கணவன் மனைவியாக வாழ்வதற்கு அல்லது கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை முன்கொண்டு செல்வதற்கு என்ன வகையான நாலேஜ், என்ன வகையான அறிவு தேவை அப்படின்னு சொன்னால் முதலாவது அறிவு அவர்களிடம் இருக்கின்ற வேறுபாடுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் எடுத்துக்கொண்டால் அவர்களிடமிருந்து அவர்களை வந்து டோட்டலாக பார்க்கின்ற பொழுது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உடலியல் ரீதியான நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சாதாரணமாக விஞ்ஞானிகள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் அவருடைய மூளையினுடைய அளவு வந்து ஆண்களுடைய மூளையினுடைய நிறையை விட பெண்களுடைய மூளையினுடைய அளவு வந்து பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதே போல் அவர்களிடம் மூளையிலே காணப்படுகின்ற அந்த மொழி மையம் என்கின்ற பகுதி பெண்களுக்கு வந்து பெரிதாக இருக்கும், ஆண்களுக்கு வந்து சிறிதாக இருக்கும். ஆகவே தான் அவருடைய பேச்சுக்களுடைய எண்ணிக்கை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். உடலியலில் கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் இருக்கிற சக்தியிலே வந்து வித்தியாசம் இருக்கிறது. அதே போல ரெண்டு பேரும் இருக்கின்ற பார்வை கோணத்திலே வித்தியாசம் இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பத்திலே அதாவது நாங்கள் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தேடிக்கொண்டிருப்போம். உதாரணமாக ஒரு கண்ணாடியை வைத்துவிட்டு எங்கே கண்ணாடி வைத்தேன் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருப்பார். அந்த மனைவி வந்து சரியாக எடுத்துக் கொடுப்பார். என்ன சொன்னால் எங்களுடைய பார்வை கோணம் வந்து குறிப்பாக ஆண்களுடைய பார்வை கோணம் வந்து குறுகியதாக இருக்கும் பெண்களை விட. அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஒரு மனிதரை கூட ஒரு 4-5 வருடங்களுக்கு பிறகு காண்கிற போது இவரை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்தில் இந்த கலர் ஷேட் போடுறத போது நான் கண்டேன் சொல்லி சரியாக சொல்லுவார்கள். ரைட், இந்த மாதிரியான விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது அவருடைய பார்வை கோணம் அவ்வளவு விசாலமானதாக இருக்கும். அந்த பார்வை கோணத்தை நாங்கள் சில நேரம் அதல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆற்றல் என்னன்னு சொன்னால் குழந்தைகளுடைய ஒவ்வொரு தேர்ச்சி மட்டங்கள், ஒவ்வொரு குழந்தைகளுடைய படிமுறை வளர்ச்சியையும் வந்து அந்த பெண்கள் தாய்மார்களாக இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப அவதானமாக அவதானிக்க வேண்டும். அவருடைய என்ன வித்தியாசங்கள் ஏற்படுகிறது, நடவடிக்கைகளில் வித்தியாசம், நடைமுறைகளில் வித்தியாசம் ஏற்படுகிறது என்பதை அவதானிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பார்வை கோணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய அருளாக நாங்கள் சொல்லலாம். அதே போல நீங்கள் பார்க்கலாம் பெண்கள் பாவிக்கிற மொழி, இந்த மொழியினுடைய வடிவத்தை நீங்கள் பார்க்கிற நேரம் ஆண்களை விட பெண்களுடைய மொழி வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அவர்கள் பாவிக்கிற மொழி எந்த சந்தர்ப்பத்திலே எந்த சொல்லை பயன்படுத்தி எந்த வாக்கியத்தை பயன்படுத்தி எந்த வகையான சரியான சொற்களை பயன்படுத்தி யாரை தாக்க வேண்டும் என்கின்ற சரியான முறையெல்லாம் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்கலாம் உலகத்திலே வந்து நிறைய மொழியியல் வல்லுநர்கள்
அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் மொழியல் அதாவது மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து நிறைய பெண்கள் தான் இருப்பார்கள். அதே போல் நீங்கள் பார்க்கலாம் நீதிமன்றங்களில் கூட நிறைய பெண்கள் வந்து இந்த கிளரிக்கல் ஒர்க் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதுக்கு முக்கியமான விஷயம் அவரிடம் இருக்கிற மொழி ஆற்றல். இந்த வித்தியாசங்களை வந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களுடைய உடலிலே வித்தியாசங்கள் இருக்கிறது, அவருடைய பழத்திலே வித்தியாசம் இருக்கிறது, அவருடைய அறிவிலே வித்தியாசம் இருக்கிறது, அதே போல் அவர்களுடைய மொழியில வித்தியாசம் இருக்கிறது, பார்வையில வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் இந்த செவிப்புலன் சாதாரணமாக நீங்கள் கூட அதை அவதானித்திருப்பீர்கள். ஒரு அதாவது ஒரு 100-200 மீட்டர் தூரத்தில் இருந்து நீங்கள் ஒரு தொலைபேசியில் யாரோடு ஒருவரோடு பேசி கொண்டிருப்பீர்கள். சில நேரம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட யாரோடு பேசுகிறீர்கள் என்ற விஷயத்தை மனைவியிடம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் சில நேரம் சொல்லலாம் நான் என்னுடைய நண்பர் ஒருவர் கோல் எடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில நேரம் மனைவியிடம் வந்து சொன்னால் அவங்க சொல்லுவாங்க உண்மையிலே உங்களுடைய நண்பர் தான் கோல் எடுத்தாரோ அது நண்பி கோல் எடுத்தாங்க நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய அதாவது அவருடைய செவிப்புலன் என்பது ரொம்ப அதாவது ரொம்ப எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு செவி முடிக்கக்கூடிய அந்த திறன் அவர்கள் இருக்கும். அதே போல் நீங்கள் பார்க்கலாம் இந்த டேஸ்ட் என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் அவர்களுக்கு சரியாக தெரியும். இதில் வந்து புளி குறைவாக இருக்கிறது, உப்பு அதிகமாக இருக்கிறது, இதில் வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ருசியிலே ஏதாவது மாற்றம் இருக்கிறது, இந்த மாதிரியான ஐம்புலன்களும் சரியாக ஷார்ப்பாக வேலை செய்கின்ற ஒரு 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 படைப்பினம் அல்லது ஒரு உயிரி தான் பெண்கள் என்றவர்கள். அப்போ அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நிறைய ஆண்கள் வந்து பொய் சொல்லி மாட்டிக்கொள்வார்கள், சில நேரம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். காதி கோர்ட்டுக்கு வர நேரம் அல்லது வந்து இந்த நீதிமன்றங்களுக்கு வர நேரம் சொல்ற விஷயம் என்னுடைய எந்த ஒரு வாக்குறுதியும் இவர் நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்வார்கள். அப்ப இவர் சொல்லுவார், கணவர் சொல்லுவார், என்ன வாக்குறுதி நான் உங்களுக்கு தந்துட்டேன், நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான வாக்குறுதி தந்தீர்கள், இப்படி எல்லாம் செய்வேன் என்று சொல்லீர்கள், இப்படி எல்லாம் செய்யறதாக சொன்னீங்கன்னா எதையுமே நீங்க நிறைவேற்றலை. கணவருக்கு எப்போதான் ஞாபகம் வரும், நான் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி இருக்கிறேனே, இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில நேரம் சில வார்த்தைகளை நாங்கள் பாவித்திருப்போம், நாங்கள் மறந்திருப்போம். ஆனால் அந்த வார்த்தைகளை சரியாக ஞாபகப்படுத்தி அவர்கள் சரியாக சொல்வார்கள். இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள், சில நேரம் 10 வருடங்களுக்கு பிறகு கணவர் சொன்ன ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தி அந்த மனைவிமார் சில சந்தர்ப்பங்களே விவாகரத்துக்கு வருகின்ற பொழுது இப்படி சந்தர்ப்பத்தில் நீங்க இப்படி ஒரு வார்த்தையும் எனக்கு பாவித்திருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். அவை அந்த ஞாபக சக்தியாக இருக்கலாம், மொழி பயன்பாடாக இருக்கலாம், பார்க்கின்ற விஷயமாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், செவிப்புலனாக இருக்கலாம், உணர்வுகளாக இருக்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசங்கள் சரியாக புரிந்து